ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீன்லேயே ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். அப்போ ஹீரோயின் அட்டன் பண்ணி ரொம்ப பயந்த மாதிரி பேச ஹீரோ சொல்கிறான், ஏன் பயப்படுற, ஃபஸ்ட்டு நீ எங்கே இருக்குன்னு சொல்லு அப்படிங்க மாதிரி கேட்க, ஹீரோயின் சொல்கிறா, நான் ஒரு ட்ரக்குள்ளே இருக்கேன்னு நினைக்கிறேன், ரொம்ப இருட்டாக இருக்குது, எங்கே போகுதுன்னே தெரியல அப்படிங்க மாதிரி சொல்ல, ஹீரோ நீ எதுக்கும் பயப்படாத, நான் வந்து உன்னை காப்பாற்றிடும், உன்னோட லொக்கேஷனை மட்டும் ஷேர் பண்ணு அப்படிங்க மாதிரி சொல்ல ஹீரோனை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஹீரோ பயங்கரமாக பயப்படுறான். இந்த பக்கம் ஹீரோயின் போன ட்ரக் வந்து எதார்த்தமா ஆக்சிடென்ட் ஆகி தண்ணியில விழுந்துறா. ஹீரோ ஒரு வழியாக அவளை கண்டுபிடிச்சி வந்து பார்த்தா அவள் தண்ணிக்குள்ளே விழுந்து கிடக்குறா. அதை பார்த்தா ஹீரோவும் தண்ணியில குதிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு சின்ன வயசுலேருந்து தண்ணியை பார்த்தா பயம் இல்லை. அதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சரி வேற வழி இல்லை, நம்ம ஹீரோனை காப்பாற்றி தான் ஆகும்னு சொல்லிட்டு அங்கேருந்து தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறான். குதிச்சு போயிட்டு ஹீரோயினு ஒரு வழியாக கண்டுபிடிச்சி அவளை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுதான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்துருப்பீங்க. ஹீரோயினையும் ஹீரோவையும் தேடி லின்னு டேங்கு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு நானா எல்லாருமே வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தண்ணிக்குள்ளே போன ஹீரோவும் ஹீரோனை ஒரு வழியாக காப்பாற்றி கரைக்கு கொண்டுகிட்டு வந்துடுறான். கரைக்கு கொண்டு வந்த நேரத்துலேயே ரொம்ப நேரமாக கத்துறான், ப்ளீஸ்டி கிளம்புடி என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கத்துறான். பட் ஹீரோயின்கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள அங்கே நானாவும் இன்னும் வர அவங்கக்கிட்ட அவளை விட்டுட்டு அங்கேருந்து நடந்து போகிறான். ஆனால் போர்ட்டில் டக்குன்னு மயங்கிவில ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்கள தூக்கிக்கிறாங்க. ரெண்டு பேரையும் கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு வழியாக சேர்த்துடுறாங்க. ஃபஸ்ட்டு ஹீரோ தான் எதார்த்தமாக கண்ணு முழிக்கிறான். முழிச்சு பார்க்கக்குள்ள டேங்க் அவள் பக்கத்தில் இருக்கிற பார்த்துட்டு நீ எதுக்கு இங்கே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க டேங்க் சொல்கிறான், இது என்ன கொஸ்டின், உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆக போகுது, நான் தான் உனோட ஃபியான்சி, நான் இல்லாமல் வேற யார் இருப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே ஹீரோ சொல்கிறான், எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, நீ இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே டேங்க் கேட்குறா, உனக்கு கொஞ்சமாக தான் அறிவு இருக்கா, இப்போதான் உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போதுன்னு முடிவாயிடுச்சுல, அப்புறம் எதுக்காக அவளுக்காக போய் தண்ணியில் குதிக்கிற, அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து உனக்கு தண்ணினாலே பயம் இல்லை, அப்புறம் எதுக்கு போய் குதிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே ஹீரோ சொல்கிறான், அவளை காப்பாற்றக்குள்ள நான் செத்துருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன், ஏன்னா எனக்கு என்னோட உயிரை விட அவள் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல டேங்க் பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் கண்முழிச்சு பார்க்குறா, பார்த்தா லின்னு உட்காந்துருக்கான். அதை பார்த்தா உடனே ஹீரோயின், என்னை யார் காப்பாற்றினா அப்படிங்கிற மாதிரி கேட்க லின்னு சொல்லிடுறான், இல்லை அங்கே சுற்றி இருந்த மக்கள் தான் காப்பாற்றினாங்க, நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும், இல்லை எனக்கு ஹீரோ கால் பண்ணானே அவன் வந்திருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. பட் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கல. ஹீரோயினும் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே ஹீரோ கிட்ட எத்தனை நாள் தான் பேசாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸுக்கிட்ட ஃபோனை கடை வாங்கி ஹீரோவுக்கு கால் பண்ணுறான். ஹீரோ அட்டன் பண்ண உடனே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் ஆ சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோன்னு சொல்கிறான், நீ ஏன் என்னை காப்பாற்ற வரல அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை உன்னை காப்பாற்றலான்னு வந்தேன் பட் ஆனால் எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு அதனால நான் அங்கேருந்து போயிட்டேன், கொஞ்சம் பிஸி அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு பயங்கரமாக கண்ணு கலங்கிடுறா. உடனே ஹீரோயினும், இப்பயும் நீ பிஸியாக தான் இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் அவாய்ட் பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. சரி ஓகே நான் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபோனை கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் நானாக வந்து ஹீரோண்ட ஃபோனு தான் தண்ணிக்குள்ள விழுந்திருக்கோம் இல்லையா, அதை ரெடி பண்ணுறதுக்காக போயிருக்கான். அங்கே போயிட்டு அந்த கடைக்காரன்ட்ட கொடுத்தா அந்த பைப்பில் இல்லைன்னா அந்த ஃபோனை வச்சு சீட் பண்ண பார்க்க நானாக வந்து சண்டை போடுறா. உடனே அவன் தள்ளி விட அவன் அங்கேருந்து கீழே வெளில போகிற நேரம் எங்கேருந்து தான் அந்த ஹேக்கர் ஃப்ரெண்டு வந்தான் தெரியல, டக்குன்னு நான் அவன் காப்பாற்றி விட்டுடுறான். அடுத்து அசிஸ்டண்ட் போயிட்டு அந்த கடைக்காரன் மூஞ்சில் ஒரே பஞ்சு அவன் கீழே விழுந்துடுறான். அடுத்து அசிஸ்டண்ட் ஹேக்கர் நானா மூணு நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நானா போயிட்டு லவ் டைலாக்காக பேசி அசிஸ்டண்ட்டை கவுக்கலான்னு பார்த்தா அசிஸ்டண்ட் ஒன்று, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லடி உன் வேலை என்னமோ அதை பாரு அப்படிங்கிற மாதிரி அசிங்கப்படுத்திட்டு போக மாணிக்கிற நானா பார்த்துட்டு ஹேக்கர் ஃப்ரெண்டு சொல்கிறான், நீ ஒன்றும் கவலைப்படாதடி அவன் அதிகமாக வெயிலே சுற்றுறான் இல்லை, அதனால மூளை கொஞ்சம் கலந்துடுச்சு, அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குங்கிறத நான் சொல்கிறேன், அதை வச்சு நீ அவனை கவுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம நானாவும் சிரிச்சுக்கிட்டு நிற்கிறான். இந்த பக்கம் லின் போயிட்டு டேங்கிட்ட கேட்குறான், நீ ஹீரோ என்கேஜ்மெண்ட் பண்ண போறியே அப்படிங்கிற மாதிரி கேட்க டேங்கும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ தான் ஹீரோனை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான்ல அவனை விட்டுற வேண்டிய தானே அப்படிங்கிற சொல்ல இவளும், அவனுக்கு யாரை வேணாலும் பிடிச்சிருக்கட்டும் ஆனால் எனக்கு அவனை தான் பிடிக்கும், நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே லின் சொல்கிறான், நீ புரிஞ்சு தான் பேசுறியா, அவங்க ரெண்டு பேரும் சின்சியராக லவ் பண்ணுறாங்க, ஏன் உனக்கு தெரியாதா ஹீரோ அவனோட உசுரை பற்றி கூட கவலைப்படாமல் அவளை தண்ணியில் குதித்து காப்பாற்றினா, அப்போ கூட உனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி கேட்க டேங் உடனே, இதை பற்றிலாம் நான் பேச விரும்பல, ஒழுங்கு மாதிரி தான் நீ என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து சேரு அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறா. உடனே லின்னும் அவளை நிப்பாட்டி, இங்கே பாருடி எது பண்ணாலும் பார்த்து பண்ணு, ஏன்னா பின்னாடி உன் லைஃப்பை பாதிக்கும், உனக்கு இது தாண்டி ஒரு பெட்டர் லைஃப் இருக்குங்கிறதையும் உன் மனசில் வச்சுக்கிட்டு எதாக இருந்தாலும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் சரி ஓகே தான் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நானா அவங்க அம்மா மூணு பேரும் பேசி நிற்கிறாங்க. அப்போ நானா சொல்கிறா, சரிடி நீ இங்கே இருந்து பத்திரமா இரு, நான் போயிட்டு சீர் பண்ணி கொடுத்தல உன் ஃபோனை அதை வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனை அக்செப்ட் பண்ணிக்கிறான்.
கொஞ்ச நேரத்துல நானா டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு நைட் எங்கேயும் வெளில போகாதடி நான் உனக்காக டின்னர் வாங்கிட்டு வரேன் நம்மளாம் சேர்த்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போயிட்டு இருக்கக்குள்ளதான் ஹீரோட அப்பா சொல்கிறாங்க இந்த அருகுபெருமா உன் ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க அப்போ தான் நியூஸில் வந்து ஹீரோக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. அதை கேட்ட ஹீரோனுக்கு மனசு வெக்ஸாகி அங்கேருந்து உள்ளே போயிடுறா. இந்த பக்கம் என்கேஜ்மெண்ட்டு ஃபங்க்ஷன்லாம் வேற லெவலில் நடக்குது, ஆனால் நம்ம தாத்தாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இதில் வேற சும்மா இல்லாமல் வில்லங்கார வேற பரவாயில்ல தாத்தா, உன் பேர எனக்கு எங்கேயும் மச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் ஒரு பொண்ணை என்கேஜ்மெண்ட் பண்ணால் அதுக்குள்ளே இன்னொரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க தாத்தாவுக்கு செம்ம காண்டாக்குது. இந்த பக்கம் டேங் உட்காந்து மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த மேக்கப் போடுற பொண்ணு சும்மா இல்லாமல் லாஸ்ட் டைம் கூட அவங்க இதே லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல எம்மா தாயே முதல்ல நீ வெளில போ நானே பார்த்துக்கிறேன்னு அந்த லேடி அங்கேருந்து அனுப்பிட்டு இவ்வளோ மேக்கப் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிறா. இந்த பக்கம் ஹீரோ என்னன்னா ரொம்ப சோகமாக நின்றுக்கிட்டு இருக்கான். ஹேக்கர் ஃப்ரெண்டும் பேசலாம் அட்வைஸ் போடலான்னு போனால் இவன் வேற நாலு பக்கம் பேசுவானு சொல்லிட்டு இல்லை இல்லை வா இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து என்கேஜ்மெண்ட் பண்ண வந்துடுறான். ஆனால் வந்து சோகமாக தான் நின்றுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் ரூமில் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா வந்து அன்னைக்கு காப்பாற்ற வர்றேன்னு சொன்னானே என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்குள்ள தான் அவளோட ட்ரெஸ்ஸில் பார்த்தாக்கா அவனோட மோதல் இருக்குது. அதை பார்த்த ஹீரோயின் உடனே லின்னுக்கு கால் பண்ணி உண்மையை சொல்லு என்னை யார் காப்பாற்றினா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனுக்கும் மறைக்க மனசு இல்லாமல் ஆமாம் அவனை ஹீரோ தான் காப்பாற்றினா அப்படிங்கிற மாதிரி சொல்லின உடனே ஹீரோனுக்கு பயங்கரமாக அழுகு வருது. இந்த பக்கம் என்கேஜ்மெண்ட் பண்ணுற இடத்த காமிக்கிறாங்க. அப்போ டேங் ஓப்பனாகவே ஹீரோ கிட்ட நீ ஜஸ்ட்டு பிஸ்னஸ்க்காக தானே கல்யாணம் பண்ணுற என்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணலை இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோவும் அப்படி சைலண்டாக நிற்கிறான். உடனே டேங் சொல்கிறான் ஆனால் நான் உன்னை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணுறேன் எனக்கு உன்னை அந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோவும் இந்தாடி பொக்கே அப்படிங்கிற மாதிரி கொடுக்க அந்த பக்கம் கேட்குறாங்க உங்கள் எல்லாருக்கும் இந்த என்கேஜ்மெண்ட்டில் சம்மந்தம் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. யார்டான்னு பார்த்தா நம்ம ஹீரோன் தான். நேராக ஹீரோ கிட்ட போயிட்டு எனக்கு தெரியும்டா நீ பிஸ்னஸ்க்காக தான் மேரேஜ் பண்ணுறேன்னு பட் நான் உனக்கு சின்சியராக லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேங்கு அங்கே உள்ள எல்லாருமே செம்ம ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தாத்தாவுக்கு மட்டும் செம்ம ஹாப்பி. அடுத்த ஹீரோன்னு சொல்கிறான் நீ என்ன பண்ணாலும் உனக்கு சப்போர்ட்டாக நான் வெயிட் பண்ணுவேன் இந்த உன்னோட ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கை மாட்டி விட்டுட்டு இன்றைக்கி உன்னை விட்டுட்டு போகிறேன் பட் கூடிய சீக்கிரமே வருவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக ஹீரோ என்னென்னா பின்னாடியே போய் அவளை தூக்கிட்டு அங்கேருந்து போயிடுறான். இந்த பக்கம் டேங்கு பயங்கரமாக கதறிக்கிட்டு இருக்கா. நேராக போன ஹீரோவும் ஹீரோனும் ஒரு லேக் கிட்ட நின்றுட்டு ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா ரொமான்ஸும் ஒரு வழியாக முடிஞ்சதுக்கப்புறமா ஹீரோன் சொல்கிறான் நான் மறுபடியும் உன்னை கிட்னாப் பண்ணிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ சிரிக்கிறான். அடுத்த ஹீரோன் சொல்கிறான் நான் உன்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ மறுபடியும் அவளை கிஸ் பண்ணுறான். அடுத்து ஹீரோ சொல்கிறான் சாரி நான் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ஹீரோனு இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ சொல்கிறான் என்னோடய ஃபேமிலியை யாரோ கொண்டுட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அவங்க மறுபடியும் உன்னை டார்ச்சர் பண்ணிடுவாங்கிற பயத்தில் தான் வேண்டான்னு சொன்னேன் அப்படிங்கிற சொல்ல ஹீரோயினும் கவலைப்படாத நீ என்ன பண்ணாலும் உனக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன். ஆமா நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன் நீ என்ன லவ் பண்றேன்னு ஒரு வாட்டி கூட சொல்லலை அப்படிங்கிற சொல்ல டக்குன்னு ஹீரோ இப்போ என்ன நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுன்னு தெரியும் அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஹீரோ ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நானாவும் ஹேக்கர் ஃப்ரெண்டும் சேர்த்துக்கிட்டு வான வெடிக்கையெல்லாம் வச்சு அது ரெண்டையும் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹேக்கர் ஃப்ரெண்டும் தயவு செஞ்சு கீழே இறங்கடி நீ ரொம்ப வெயிட்டாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நானாவும் என்னடா இந்த வீட்டுக்கெல்லாம் அப்படி சீன் போடுறே அப்படிங்கிற மாதிரி கீழே இறங்கி ரெண்டு பேரும் அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. இப்படியே இந்த நாள் முடியுது. மறுநாள் நானாக போயிட்டு சரி ஓகே எப்படியாவது அசிஸ்டண்ட்டை கரெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பைக் எடுத்து ஓட்டிட்டு போயிட்டு அவன் முன்னாடி போய் நின்னா அவன் ஸ்டாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கான். டக்குன்னு ஏமா உன் ஹெல்மெட்டை கொடு அப்படிங்கிற சொல்ல இவன் தான் பைக் ஓட்டிட்டு போக போகிறான்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹெல்மெட்டை கொடுத்தா அவன் என்னென்னா பைக்கில் ஏறி உட்காந்துட்டு பின்னாடி நம்ம ஹேக்கர் போயிட்ட உட்கார வச்சு போயிட்டு இருக்கான். அதை பார்த்தா நானாவும் அட எருமை பாட்டு பயிலுங்களா நீங்கள் வந்து இப்படி ரொமான்ஸாக சுற்றிக்கிட்டு இருக்கேன் நான் பைக் ஓட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி புலம்பி நின்றுட்டு இருக்கான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு வீட்டில் உட்காந்து நானாக சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஹீரோன் கேட்குறா அம்மா நீ இப்போ ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே நானாவும் இல்லை இல்லை அது ஒரு இடியட்ஸை பற்றி சிரிச்சேன் அப்படிங்கிற சொல்ல அம்மா அதில் ரெண்டு பேர் இருக்காங்களா நீ யார் சொன்ன அப்படிங்கிற சொல்ல இவ்வளோ டக்கு டக்குன்னு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிடுறா. இந்த பக்கம் டேங்கு பயங்கரமாக குடிச்சிக்கிட்டே இருக்கிறத பார்த்து அவங்க அண்ணன் திட்ட உடனே டேங்க் சொல்கிறான் என்னால் அந்த வீட்டில் நிம்மதியாக கூட இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வெளில வந்தால் லின்னு வரான். லின்னுக்கிட்ட போயிட்டு நான் என்னடா தப்பு பண்ணேன் ஹீரோவை லவ் பண்ணது ஒரு குத்தமா ஏன் என்ன ஏமாத்துறான் அப்படிங்கிற மாதிரி கேட்க லின்னு சொல்கிறான் நான் தான் உங்ககிட்ட அப்பயே சொன்னேன்டி எரும மாடு மாதிரி எல்லாம் பெஞ்ச மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தில்ல சொல்கிறப்பெல்லாம் காதை மூடி வச்சுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு சரி ஓகே விடுறி அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவனுமே ஹீரோனை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுவான் அதனால அந்த வழி வேதனைலாம் புரிய சரி வீடுடி தோசை கல்லில் எத்தனை பேர் தோசை சுட்டானே ஆனால் அந்த தோசை யாருக்கு போகணும்னு ஒரு விதி இருக்குல்ல
அது அவங்களுக்கு தான் போய் சேரும். உனக்குன்னு ஒரு தோசை எங்கேயோ சுட்டு இருக்கும், அந்த தோசை உன்னை தேடி வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸை போட, இவனும் சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த நைட்டு முடியுது. ரெண்டு நாள் ஏதோ ஒரு கேங்கு, அவன் மாஸ்க் போட்டிருக்கான், யாருன்னு மூஞ்ச கூட காட்டலை, அவன் வந்து ஹீரோவை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோ ஆஃபீஸ்லேருந்து போகக்குள்ள அவனை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. எவன்டா அது எடுபட்ட பாய், என்ன ஃபாலோ பண்ணுறன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் கழுத்தை பிடிச்சா நம்ம ஹீரோயின், அடையே அடையே என்னை விடுறா, என்னை கொண்டுடாதடா அப்படிங்கிற மாதிரி கத்த, உடனே ஹீரோவும் கையெடுக்க, ஏன்டா எரும மாடு, நான் உன்னை பார்க்கலன்னு ஆசையாக காதலோட வந்தா நீ என்ன என்னை கொள்ளை பார்க்குற அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ஹீரோ உன்னையாடி மாஸ்க்லாம் போட்டு வர சொன்னது அப்படிங்க மாதிரி கேட்க, அட பாவி உன்னை பார்க்க வர்றது யாருன்னு கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு இப்படி வந்தேன்டா அப்படிங்கிற சொல்ல, உடனே ஹீரோ சரி என்ன விஷயம் எதுக்காக என்னை பார்க்க வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது வா இங்கே வா உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு காரில் வச்சு அவளை கூட்டிகிட்டு போகிறான். நேராக ரெண்டு பேரும் போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ண ஹீரோன் வெளில வந்து, எப்போ பார்த்தாலும் கோட்டு ஷூட்டோடையே தெரியல, நீ எனக்கான மாதிரியே தெரிய மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோ சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ஹீரோயினும் ஒரு சட்டையை தந்து கொடுத்து இந்தாடா இதை போடுற, அப்போ தான் நீ எனக்கு கனவு மாதிரியே தெரியுது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, உடனே ஹீரோவும் அந்த டக்குன்னு அந்த சட்டையை கட்டிட்டு அங்கேயே மாட்ட போக, ஹீரோயினும் அடே அடே நான் ஒரு பொம்பளை பொண்ணு இங்கே நிற்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி மூஞ்ச முடிக, உடனே ஹீரோவும் நீ என்னைக்கா இருந்தாலும் பார்க்க தானே போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் முன்னாடியே ட்ரெஸ்ஸு மாற்ற, ஹீரோயினும் கண்ணை முடிக்கிட்டே நிற்கிறான். ட்ரெஸ்லாம் மாற்றி முடிச்ச ஹீரோவும் டக்குன்னு வந்து ஹீரோயினை இழுத்து வச்சு காரில் சாட்சி வச்சுக்கிட்டு பக்கத்தில் வந்து, இப்போ நான் உனக்கு மட்டுமே சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன வருதுங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கொண்டே வரும். தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.